வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஒரு அருமையான லஞ்ச் மெனு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம லஞ்ச் மெனுவில் என்னெல்லாம் இருக்குன்னா, நல்ல ஒரு காரசாரமான முருங்கக்காய் புளி குழம்பு, அதுக்கு காம்பினேஷனாக கலர்ஃபுல்லாக இருக்கிற கேப்சிகம் கொடமிளகாய் வச்சு பொரியல் பண்ணியிருக்கோம், கூடவே சவ் சவ் கூட்டு அப்பளம் தயிர், அவ்வளோதான். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். நல்ல காரமான புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் சட்டிலான இருக்கிற மாதிரி கூட்டு பொரியல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கூட்டுக்கு நான் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு இந்த குக்கரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவை தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின வெங்காயம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் காயும் பருப்பும் நல்லா வேகும். அடுத்ததாக இந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுந்து சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன், ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 4 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் லேசாக கலர் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அந்த தக்காளியோட இந்த பொடியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுணும். மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். முருங்கைக்காய் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 2 கப் போல் சூடான தண்ணி சேர்க்குறேன். நார்மல் தண்ணியை விட இந்த மாதிரி சூட வச்சு தண்ணி சேர்த்தோம்னா குழம்பு வந்து நீர்த்து போகாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுலாம். கொதி வர ஆரம்பிச்சிச்சு, இதை மூடி வச்சு முருங்கைக்காய் நல்லா வேகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஆல்மோஸ்ட் 1/4 பாகம் வந்து வெந்துருச்சு, குழம்புமே கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அந்த புளி கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் பக்கம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கறது தான், இப்போவே சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அடுத்து இந்த பேனில் வந்து கொடமிளகாய் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய பச்சை மிளகாய் லேசாக வதங்கினதும் நான் வந்து ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் 2 கலர் கேப்சிகம் வந்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கேப்சிகம் வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிரும். கூட்டில் சேர்க்கறதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு மசாலா தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்காக ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டு எடுத்துருக்கேன், ஒரு 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம்.
கேப்சிகம் பொரியல் வந்து ரெடி. கடைசியில் வந்து இதில் கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் பொரியலுக்கு அந்த வாசனையோட. இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கேப்சிகம் பொரியல் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சு குழம்பு பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மிதந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இதை மூடி வச்சு தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம கூட்டுக்கு வந்து காயும் பருப்பும் வேக வச்சோம் இல்லையா, இப்போ அதை திறந்து பார்க்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க வைக்க வந்து நல்லா கூட்டோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். பருப்பு இருக்கிறதுனால நல்லா திக்காய் வந்துடும் நம்மளுக்கு கூட்டு. நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கிற வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். நம்மளோட தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கூட்டில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். கூட்டும் வந்து ரெடி ஆயாச்சு. சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நான் சாதத்துக்கும் வந்து அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன், தண்ணி ஊற்றி இப்போ குக்கரை மூடி வச்சு சாதத்தையும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அப்பளம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சூடாயிருக்கு, அதில் நம்மளுக்கு அப்பளத்தையும் பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட சாதம், கமகமன் வாசனையான முருங்கக்காய் புளிக்குழம்பு, கலர்ஃபுல்லான கேப்சிகம் பொரியல், சவ் சவ் கூட்டு, அப்பளம், தயிர், அவ்வளோதான். இதுதான் நம்மளோட லஞ்ச் மெனு. நீங்களும் இந்த காம்பினேஷனில் லஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.